புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணினி பரிபூரணினி. அன்னை ஆதி பராசக்தியின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-55. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேக்கு, நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். சென்ற வாரம் நான் சொன்னது போல மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர்ச்சியாக சங்கரங்கோயில் கோமதி அம்மன். ஏன் இது தொடர்ச்சின்னா, அடுத்த வாரம் இதுக்கான விடை உங்களுக்கு புரியும். மதுரை மீனாட்சி அம்மனை நார்மலாக வணங்கும் பொழுது இப்போ சங்கரங்கோயில் போய் கோமதியம்மன், சங்கரங்கோயில் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது, அந்த சங்கரங்கோயில் கோமதியம்மனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு போகணும், நான் உன் சகோதரியை பார்க்க போகிறேன், இது ஒரு பெரிய ஐதீகம். அது அது மாதிரி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மீனாட்சி சொன்ன உன் சகோதரியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும். இந்த சங்கரங்கோயில் கோமதியம்மனை மட்டும் தமிழ்நாட்டில் வேறு எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு விஷயம், அது ஒரு மக்கள் அப்படி அழைப்பாங்க, அது பேசும் தெய்வம். அந்த பேசும் தெய்வத்துக்கு விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டு மாவிளக்கு தீபம் போடுவாங்க செவர்லி பூ வச்சு. மூணாவது வந்து இந்த கோயிலில் வந்து அந்த தாயார் பெருமாளும் சிவனும் ஒன்றுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒத்த கால தவம் இருந்தாலும் அதுதான் ஆடி தபசு விழாலாம். அப்போ சங்கர நாராயணன் ரெண்டு பேரும் ரெண்டு விஷயங்களாக அங்கே தோற்றுவிக்கப்பட்டது. அந்த சங்கரன்னா சிவன், நாராயணன்னா பெருமாள். ஒருவருக்கு வந்து ஒருத்தர் அபிஷேக பிரியர், ஒருத்தர் அலங்கார பிரியர், ஒருத்தருக்கு வந்து வில்வம், ஒருத்தருக்கு துளசி. இங்கே என்னென்னா வந்து பூஜை வந்து அபிஷேகம் எல்லாமே சந்திர மௌலீசர் இருக்கிறதா, அந்த அது வந்து ஸ்படிகலிங்கம். நீங்கள் கவனிக்கணும், ஸ்படிகலிங்கம் என்பது ரொம்ப விசேஷம். இன்னொரு தடவை ராமேஸ்வரத்தை பற்றி பேசும்போது இதோட லிங்க் பண்ணி பேசுகிறேன். அந்த ஸ்படிகலிங்க பூஜைன்றது மட்டும் கவனத்தை எடுத்துங்க. மார்ச் 21, 22, 23, செப்டம்பர் 21, 22, 23 சூரியன் தன்னுடைய மொத்த படை பலத்துடன் அந்த சிவனை சங்கர் லிங்கத்தை பார்க்க இன்றைக்கும் வந்துட்டுருக்கார். நீங்கள் இந்த பர்டிகுலர் டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா சூரியன் பார்க்குறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, குழந்தைகள் தத்து அப்படின்னு உலகத்தில் நம்ம ரெண்டு விஷயம் சொல்கிறோம், ரெண்டு கோயில் சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது சங்கரங்கோயில். இந்த அந்தளவுக்கு ரொம்ப விசேஷமான கோவில் இந்த பூலித்தேவன் அப்படின்னு ஒரு இந்த அல்டிமேட் பர்சனாலிட்டி. நீங்கள் அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், வெள்ளையனை 17 வருடங்களாக தோற்கடிச்சிட்டே இருந்த ஒரு மாவீரன் நெற்கட்டு சேவல் புலித்தேவன். அந்த புலித்தேவன் வந்து பிடிச்சிட்டு கடைசியாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது, நான் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அந்த கோயிலுக்கு உள்ளே போனவர் அப்படியே காணாம மறைஞ்சு போய்டார். வள்ளலார் போல், ஆண்டாள் போல், அந்த என்ன ஃபைனல்ன்றது என்னன்னு தெரியாத ஒரு விஷயம், ஒரு சூட்சமம் வந்து புலித்தேவனுக்கும் உண்டு. இந்த கோயிலில் என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம இப்போ பேச வேண்டிய விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாம்பாட்டி சித்தர், 18 சித்தரில் ஒருத்தர் பாம்பாட்டி சித்தர். அவர் கோமதி அம்மனை பாம்பு ரூபமாக, குண்டலினி சக்தியாக, வாழை சாமியாக வணங்கியிருக்கின்றார். அப்போ நீங்கள் புரிஞ்சுங்க, நம்ம வந்து ஏற்கனவே வந்து மதுரை மீனாட்சியை நம்ம சொல்லியிருக்கோம், பாலா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அகைன் வாழைன்றது பாலா, சின்ன குழந்தை தான், வயதுக்கு வராத பெண் குழந்தை தான் வாழை சுவாமின்னு சொல்கிறது. அப்போ இதில் பெரிய சூட்சமம் இருக்கின்றது. நம்பர் 2, பொதுவாக காலகசிக்கு நிறைய விஷயங்களுக்கு போக சொல்லுவாங்க. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய கோவில்கள் ரிசர்ச்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் மிக சிறந்த கோவில் அப்படின்னு சொன்னால் அது வந்து கோமதியம்மன் தான். எப்படி இலங்கையில் நயனாத்தீவு நாகபூஷணி அம்மனோ, அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் கோமதியம்மன் தான். இந்த கோயிலுக்கு யார் போகலாம், என்ன விசேஷமான காரணங்கள் அப்படின்னு சொன்னால், முதுகுத்தண்டு யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ, இந்த L4, L5 ஸ்பைனலில் வந்து ஆப்ரேஷனு, அந்த டாக்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள், அந்த நோயாளிகளுக்கு ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள். கணவன் மனைவி உறவு மேம்பட இந்த கோயில் ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள். அதே போல் திருமணம் குயிக்காக நடக்கும்னா இந்த கோயில் மிக சிறப்பானது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல பொதுவாக கருவறை சுற்றுச்சுவரில் வந்து லிங்கோத்பவரில் பெருமாள் இருப்பார்,
ஆனால் இங்கே வந்து யோக நரசிம்மர் இருக்கார். இந்த யோக நரசிம்மர் இன்னொரு விசேஷம். ஸோ மூன்று விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று அந்த பாலா, அந்த வாலை சுவாமி, ரெண்டாவது ஸ்படிகலிங்கம், மூணாவது நரசிம்மர். இந்த மூன்றுமே வந்து ஒருங்கே பெற்ற ஒரு விஷயம் வந்து இந்த கோயில் மட்டும்தான். ஸோ இந்த கோயில் வந்து நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது ஆஃப்டர் கோவிட் நீங்கள் போயிட்டு வரங்க, பெரிய மாற்றம் வரும். ஸோ இதோட தொடர்ச்சி நான் இன்ஃபேக்ட் நிறைய கிழக்கு பார்த்த கோயில் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று வந்து மதுரை மீனாட்சி, நம்பர் ரெண்டு சங்கரங்கோயில் கோமதி. அதே லைனில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நம்ம தாயார் ஆண்டாள் இருக்காங்க. ஆண்டாளை பற்றி அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் எனக்கு கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஏன் உங்கள் ஊரில் கோயில் இல்லையா கிழக்கு பார்த்தோன்னா, எங்கள் ஊர் காந்திமதி அம்மன் நெல்லையப்பர் கோயிலும் கிழக்கு பார்த்த சாமி தான் தாயார். பட் அது விஷயம் இல்லை, இந்த மூணு பேருக்கும் உள்ள கனெக்டிவிட்டி தான் நம்ம ரிசர்ச்சு. நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது போய் எல்லோருமே சிறப்பானது ஒரு வாழ்க்கையை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வரம் தரும் சங்கரன் கோவில் குறித்த வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, ரேணுகா பேசுறேன், வாழவாடியில இருந்து கூப்பிடுறேங்கம்மா. சொல்லுங்க ரேணுகாமா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். உடுமலைப்பேட்டு வாழவாடியாம்மா? ஆமாங்க சார், நான் மறுபடி ஒவ்வொரு தடவை உங்ககிட்ட பேசியிருக்கேன் சார். சரிங்கம்மா, உங்க ரேணுகா இல்லையா? ஆமாங்க சார். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விமா? எனக்கு வந்து ஒரு தோட்டம் இருக்குங்க சார், அது வாஸ்து முறைப்படி நல்ல முறையில இல்லைங்க சார். சரி, நீங்க எனக்கு அது சேல் ஆகி நான் நல்ல முறையில வாஸ்துப்படி இருக்க எனக்கு ஒரு நல்ல வழி காமிங்க சார். சரிம்மா, இப்போ ரேணுகா நான் உங்களுக்கு வந்து ரெண்டு கேள்விகள் முன் வைக்கிறேமா. நீங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன தொழில்மா, உங்களோட உங்களுக்கு உங்க கணவருக்கும்? கணவர் இல்லை சார், நாங்க வந்து விவசாயம் பாத்துட்டு இருக்கோம் சார். அக்ரிகல்ச்சர், அந்த லேண்ட் வச்சுதான் பாத்துட்டு ரெண்டு பாத்துங்க. கணவர் இல்லைன்னா எவ்வளவு நாளா இல்ல? வருமானம் உண்டுமானத்துல ஏதாவது செலவுகள் வந்து நல்ல காரியத்துக்காக மாசம் மாசம் ஏதாவது பண்ற பழக்கம் உண்டா? இப்ப நான் ஒரு சின்ன விஷயம் அரசியலுக்காக சொல்லல, இப்ப உங்க ஊர்ல உடுமல்ல வந்து ஒரு போன வாட்டி பொள்ளாச்சி எம்பியா இருந்தாரு, இப்போ எம்எல்ஏ இருக்காரு, அவர் பேர் என்ன? ஜெயராமகிருஷ்ணன். இல்லம்மா, ஜெயராமகிருஷ்ணன் முன்னாடி டிஎம்கே எம்எல்ஏ வந்தாரு, இப்போ எம்எல்ஏ இருக்கிறது யாருன்னு கேக்குறேன். இல்லம்மா, மகேந்திரன். மகேந்திரன், சரிங்களா? அவர்லாம் சாதாரண ஒரு ஊராட்சி தலைவரா இருந்தாருமா. அவர் இன்னைக்கு வந்து எம்பியா 5 வருஷம் வந்திருக்காரு, இப்ப எம்எல்ஏ ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னா ஒரு கட்சியோட மாவட்டத்தில் இருக்காருன்னா எப்படி அது நடக்குது? நாமளும் அதே மண்ணில் தான் இருக்கோம், நாமும் அதே பூமியில் தான் இருக்கோம், அதே காற்று தான் சுவாசிக்கிறோம், அதே தண்ணி தான் குடிக்கிறோமா? எப்படி நமக்கும் அவருக்குள்ள டிஃப்ரென்ஸ்னா, அவருனா கடவுளுடைய பிளஸ்டு பர்சனா? என்னோடய நல்ல நண்பராக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி என்னென்னா, நான் அந்த கேள்வியோட உள்நோக்கம் என்னென்னா, கொடுக்கணுமா, கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த உலகம். யாராவது ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு மாதம் வந்து ஒரு 30,000 ரூபா சம்பளம் வருதா, வருமானம் வருதா, ஒரு 100 ரூபாவது இல்லை இல்லாதவங்களுக்கு கொடுங்கம்மா. ஏதாவது அந்த 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 கொடுக்குறோன்ற ஒரு எண்ணம் வந்து உங்களை இடத்த விற்க வைக்கும். நீங்கள் நல்லபடியாக விற்பீங்க. நீங்கள் ரொம்ப தெளிவான பெண்மணி ரேணுகா, மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். நீங்கள் விட்ட வாழ்க்கையை உங்கள் குழந்தைங்க வாழ்வாங்கம்மா. அதற்கு என் அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சார், எங்களுடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய அந்த கனவு இல்லம் உங்கள் டிசைன் படி எப்படி தான் சார் இருக்கணும்? கனவு இல்லைன்ற வார்த்தை கேட்கும்போது ஒரு சந்தோஷம். நானும் வந்து சாமானியன், நகை அடமானம் வைத்து நான் கடன் வாங்கி தான் என்னை படிக்க வச்சாங்க. ரொம்ப சாதாரணமாக இருந்தால் மேலே வந்திருக்கேன். இன்றைக்கி எனக்கு சோறு போடுதுன்னா இந்த வாசு எனக்கு சோறு போடல, நான் படித்த படிப்பு தான் எனக்கு சோறு போடுது. அப்போது வந்து நல்லா பிள்ளைகள் படிக்கணும், இது எந்த வீடாக இருந்தாலும் இந்த விஷயத்தை மட்டும் எடுத்துங்க. படிக்கலனா நான் பணக்காரன் ஆக முடியாது அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கும் சொல்கிறேன் ஒரு பெரிய பணக்காரன் போகலாம், ஆனால் ஒரு பெரிய படிப்பாளி, ஒரு ஐஏஎஸ் படித்தவர், ஐபிஎஸ் படித்தவர், ஐஏஎம்மில் படித்தவங்க, இப்போ என் ஃப்ரெண்டு சரஸ்வதி கிரீஷ் இருக்காங்க, அவங்க பொண்ணு வந்து என் பிஎஸ்சி மேக்ஸ் கோல்டு மெடல், எம்எஸ்சி மேக்ஸ் கோல்டு மெடல், ஒரு வெளிநாட்டு அமெரிக்க யூனிவர்சிட்டியில் ஃபுல் ஸ்காலர்ஷிப். அதாவது பிஎஸ்சினா நார்மல் காலேஜ் கிடையாது, அது மொத்தமே வருஷத்துக்கு 30 சீட்டு தான் இந்தியாவுக்கே, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே. இப்போ இது போல் படித்தவங்க போகும்போதும், ஒரு பணக்காரன் போகும்போதும் படித்தவங்களுக்கு தான் உரிய மரியாதை. இவர் ஐஏஎஸ், இவர் இந்தம்மா மேக்ஸ் படித்து மேக்ஸில் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு வீடு கனவு இல்லம் அப்படின்னு ஒரு விஷயம் நான் உருவாக்குனா, முதல்ல நான் எழுதக்கூடிய விஷயம் படிக்கும் அறை. படிக்கிறதுக்கு அறை இல்லாமல் நம்ம சாப்பிட்றோம், தூங்குறதுக்கெலாம் அறை வச்சுட்டு, படிக்கிறதுக்கு அறை இல்லாமல் என் பிள்ளை நல்லா மார்க் வாங்கினா எப்படி? ரெண்டாவது வந்து கிச்சன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும், ஏன்னா சாப்பாடு தான் மனிதனை நல்லபடியாக வாழ வைக்கும். அவன் சங்கடப்படுறானாலும் அந்த கிச்சன் தான் காரணமாக இருக்கும். கிச்சன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். அதே போல் பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் என்கின்ற ஒரு விஷயம் பெருசாக இருக்கணும். டாய்லெட் பாத்ரூம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும். பூஜை ரூம் வந்து ரொம்ப 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 சின்னதாக இருக்கணும்.
எந்த அளவுக்கு பூஜனம் சின்னதாகுதோ அந்தளவுக்கு உங்கள் மனம் விசாலப்படும். இது உண்மை. நீங்கள் திருநெல்வேலி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி விளக்கு மட்டும்தான் இருக்கும், மாடம் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த படமும் இருக்காது. படம்லாம் இப்போ தான் வைக்கிறாங்க, அப்போ படத்தில் விஷயம் கிடையாது. அது யாரோ வந்து ஒரு மாடலாக இருந்து ரவிவர்மா வரைஞ்ச படத்தை நம்ம சாமியும் கும்பிட்டுருக்கோம். நம்ம சாமிகள் அத்தனையும் உண்மை. ஆனால் அது வந்து இந்த விளக்கு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப ஃபுல் கான்சன்ட்ரேட்டாக இருப்போம். நிறைய பூக்களுக்கு நம்ம வேலை கொடுக்க வேண்டாம். மோர் இம்பார்ட்டன்ட்லி பிரம்மஸ்தானத்தில் வந்து எந்த அமைப்புகளும் வரக்கூடாது. பில்லரு, படிக்கட்டு, பூஜை ரூம் போன்ற விஷயங்கள் வரக்கூடாது. அதே போல் நல்ல ஸ்பேஷியஸாக ஹால் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த மூலைகளும் கட் பண்ணாமல் போர்ட்டிகோவுக்கு தனியான ஒரு அமைப்பு உருவாக்கி வீடோட மூலைகளில் போர்ட்டிகோ வராமல் ஒரு நாலு மாமரம், நாலு தென்னமரம், ரெண்டு கொய்யா மரம் அப்படின்ற ஒரு அமைப்போட ரெண்டு வாசல் உள்ள ஒரு வீடு தான் நான் எதிர் நான் சொல் நான் நான் சொல்லக்கூடிய கனவில்லம். அந்த வீட்டில் கிரனைட் மார்பிள் இருக்காது, 24/7 அதில் மியூசிக் இருக்கும். அண்ட் படிக்கட் வந்து உள்ளே தான் போடுவேன் நான். எனக்கு என்னோடய ப்ரிஃபர்டு பிளேஸ் வந்து மேற்கு நடுப்பகுதி, ரெண்டாவது ப்ரிஃபர்ட் பிளேஸ் வந்து தெற்கு நடுப்பகுதி. எந்த சூழ்நிலையும் வெளியில் படிக்கட் போட மாட்டேன், இன்க்ளூடிங் கேண்டிலீவர் படிக்கட்டாக இருந்தால் கூட. ஸோ நல்ல லைட் கலர் பெயிண்ட் பண்ணி படுக்கிற அறைக்கு வந்து லைட் ப்ளூ, சாப்பிட்ற அறைக்கு லைட் ஆரஞ்சு, படிக்கிற அறைக்கு வந்து லைட் க்ரீனு, வீட்டோட அவுட்டர் போர்ஷனுக்கு வந்து லைட் ஒயிட்டு, ப்யூர் லைட் மில்க் ஒயிட்டு, அப்புறம் நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு கிளாஸ் யூஸ் பண்ணி, ஹை சீலிங் இல்லாமல், டபுள் ஹைட் இல்லாமல் ஒரு சின்ன வீடு தான் என்னுடைய இலக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேர் சிறப்பாக வாழலான்னா 1000 ஸ்கொயர் ஃபிட் ப்ளஸ் 300 ஸ்கொயர் ஃபிட், 1300 ஸ்கொயர் ஃபிட்டு மோர் தென் சஃபிஷியன்ட்டு. அதுக்கு மேலே வீடு என்பது வந்து சரியான விஷயமாக இருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சார், இது கேட்கும் போதே எங்களுக்கு வந்து ஒரு பிரமிப்பா இருக்கு. ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு கனவு இல்லாம எங்களுக்கும் இருந்தா நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஆசை இருக்கு சார். ஆனா எங்களுக்கு இருக்கிற கொஞ்சோண்டு பணத்துல ஒரு 500-650 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு குட்டியா ஒரு வீடு கட்டுறோம்னாக்க அது எங்களுக்கு ஏத்த மாதிரி, ஆனா எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கணும், அப்படி சொல்ல முடியுமா சார்? இல்ல, இப்ப நான் சொல்றேன், என்னுடைய நான் சொக்கலிங்கம் ஸ்டார்டட் வித் ஒரு ரெண்டல் ஹவுஸ். நாங்க எங்க அப்பாவோட அப்பாலாம் பெரிய கோடீஸ்வரங்களா இருந்திருக்கலாம், சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்திருக்கலாம். 4 லட்சரூபா 5 லட்சரூபா வந்து அந்த காலத்தில் 1900s வந்து ஃபார் கோர்ட் கேசஸ் செலவு பண்ணிருக்கலாம் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷர்ஸ். இதெல்லாம் ஒரு பக்கம். நாங்கள் ரொம்ப சாதாரண ஆட்கள், எங்கள் அப்பா படிக்கல, என்னை மட்டும் படிக்க வைத்தாங்க, ஒரே பையன், சாமானிய வாழ்க்கை தான். நான் வந்து ஒரு இன்ஃபேக்ட் வந்து 2003 புது வீடு, அது 15 அடிக்கு 60 அடி. 2005 to 2019 வேற ஒரு புது வீடு, அது ஒரு 15 அடிக்கு 60 அடி. இப்போ இருக்கிற வீடு கொஞ்சம் பெரிய வீடு. அப்போது காலம் வந்து மாறும். அப்போது மாறும்போது நம்ம வீடுகளும் அதோட சைஸும் மாறும் தேவைக்கேற்ப. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 15x60 இருந்தாலும், 15x50 இருந்தாலும், 15x40 இருந்தாலும், நிச்சயமாக மனசு விசாலமாக இருந்தேன்னா நம்ம 100% வாஸ்து கம்ப்ளைன்ஸ் உள்ள வீடு, அதாவது வந்து 100% ஆண்டாள் வாஸ்து கம்ப்ளைன்ஸ் உள்ள வீடு நம்மளால் அமைக்க முடியும். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார், வாழ்க வளமுடன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? ஊர்ல எல்லாம் மழைலாம் இருக்கா சார்? சொல்லுங்க சார், அப்ப கேள்வி கேளுங்க. மூணு வாட்டி வாழ்க்கலாம் சொல்றீங்க. நன்றி மட்டும் தான் சார் உங்களுக்கு. நான் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன் சார். ஏன் கேட்டு உங்களுக்கு நங்கு நங்கு கொட்டுலாம் வாங்க மாட்டேன் சார் நான். ஏன் கோபி சொல்லுங்க. நன்றி எதற்காக? இல்ல சார், நான் உங்க யூடியூப் ஃபாலோவர் சார். உங்க வீடியோ அத்தனையும் பாப்பேன். நான் நன்றி மட்டும் தான் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தேன். நல்லா இருக்கேன் சார், நான் செல்லும் செழிப்பா இருக்கேன். சரி, நல்லா ஆரோக்கியமா இருக்கேன், நல்லா ஆனந்தமா இருக்கேன், எனக்கு அது போதும். எங்க விழுப்புரத்துல இருக்கீங்க சார? விழுப்புரத்துல இருக்கீங்க? மனிதனுக்கும் மிருகத்துக்குள்ள பெரிய வேறுபாடு சிரிப்பு தான் சார். நம்ம எல்லாருக்குமே சிரிக்க தெரியும். ஏன்னா நீங்க தான் கடவுள் சார். நீ இன்றி கடவுள் இல்லை, கடவுள் இன்றி நீ இல்லை, கடவுளும் நீயும் சேர்ந்தா எல்லாம் சாத்தியம் தான். அதனால ஒரே ஒரு கேள்வி மட்டும் கோபி நான் கேட்கவா? நீங்க மிக சிறந்த பக்திமானா இல்லையா நான் கேக்குறேன். உங்க கடவுள் மேல நம்பிக்கை உண்டா? கண்டிப்பா இருக்கு. சரி, ஓகே, நிச்சயமாக சொல்லுங்க. இப்போ ஒரு இருட்டில் வந்து ஒரு உருவத்தை பாக்குறீங்க, சடார்னு ஒரு உருவத்தை பாக்குறீங்க, பயம் வருமா வராதா? கண்டிப்பா வருது சார். ஏன் அது சாமியா இருக்க கூடாது?
இருட்டுனா உருவானா அது வந்து பேயாதான் இருக்குமா என்ன? ஐயா சாமியா கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களை திடப்படுத்திக்கணும் சார். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் அப்படி தான், எனக்கும் பயம் வரும். நானும் வந்து சாமி கிடையாது சார், எனக்கும் பயம் வரும். நம்ம 100 மனிதர்கள் இருக்காங்க பூமியிலனா 100 பேருக்கும் இந்த பயம் வரும் சார். அப்போ நம்மலாம் சிறந்த பக்திமான் கிடையாது. சிறந்த பக்திமான் எவனோ அவனுக்கு தான் இருட்டில் இருக்க உருவத்தை பார்த்தா பயம் வராது. நாராயணா, நரசிம்மா, பெருமாளே, சிவனே, பார்வதி, உமா, கோமதின்னு நம்ம சொல்ல முடியும் சார். அப்போ நீங்கள் கொஞ்சம் அதை மட்டும் டியூன் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு லைஃபு. நீங்கள் உங்களை நல்லா பார்த்துப்பீங்க சார். அதேமாதிரி உங்கள் பொண்டாட்டியும் நல்லா பார்த்துங்க. சிறப்பானது ஒரு வாழ்க்கையை வாழ அன்பான வாழ்த்துக்கள் கோபி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? அம்மா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா மியூட்ல போட்டுட்டு சார் கிட்ட போன்ல பேசுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? பேசுறேன் பேர் சகிலா, ஐநாவரத்துல இருந்து பேசுறோம். சரிம்மா. என் பையன் 7 வருஷம் அது இன்ஜினியர் படிப்பு முடிச்சு சரியான வேலை இல்ல. 7 வருஷம் ஆச்சு இன்ஜினியர் முடிச்சு, வேலை சரியான வேலை இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம். எந்த காலேஜ்ல படிச்சாருமா? பாரத் இன்ஜினியர் காலேஜ். சேலையூர்ல படிச்சாரா? சரியா படிக்கல. அப்புறம் எப்படி நல்ல வேலை கிடைக்கும்? அவர் பிஇ படிக்க ஆசைப்பட்டாரா? என்ன சார், அவர் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசைப்பட்டாராம்மா? ஆமா சார், ஆமா சார். சரிம்மா, இன்ஜினியரிங்ல என்ன படிச்சாரு? ஈசி. ஈசி, அது வந்து ஈசி வந்து கிடைக்காத ஒரு விஷயம்மா. ஏதாவது இப்போ கிடைச்ச வேலை ஏதாவது பண்ண சொல்லுங்கம்மா. அவர் இந்த மார்க்கெட் ரொம்ப டஃப்பாக இருக்கு. உங்கள் பையன் பிளஸ் டூவில் படிக்கல, அதனால தான் வந்து நீங்கள் தவறான முடிவு எடுத்திருக்கீங்க அவனை இன்ஜினியரிங் சேர்த்தது. அவரை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல தொழில் பண்ணி செய்து கொடுங்க, ஆரம்பித்து கொடுங்க. அவர் சிறப்பாக இருப்பாரம்மா. நீங்கள் நல்லா இருக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னது போல தான், இந்த கோவிட்ல வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்துருப்பாங்க. ஒரு சில வீட்டில் குழந்தைகள் யாருமே இல்லாமல் இருக்கும். சில வீடுகளில் வந்து அம்மா இருப்பாங்க, அப்பா இறந்துருப்பாங்க. இந்த ரெண்டு கேட்டகரியில் உள்ள குழந்தைகளுக்கு ஜாதி மதம் இனத்திற்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் எங்களுடைய நம்பர் 9962249460 தொடர்பு கொள்ளுங்கள். ஏன் அதை சொல்கிறேன்னா, சேவா இன்டர்நேஷ்னல் என்கின்ற ஒரு அமைப்பு, இந்தியாவிலே ஒரு பெரிய அமைப்பு, அவர்களோட நாங்கள் கொஞ்சம் சேர்ந்து அந்த மக்களுக்கு உதவி பண்ண போகிறோம். ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஃபுல் சப்போர்ட் ஃபினான்ஷியலி, காலேஜ் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் ஃபினான்ஷியலி. தேவைப்பட்டதுன்னா அந்த குழந்தைகளையும் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். இது நல்ல நோக்கத்திற்காக. ஸோ இதை தவற விட வேண்டாம். உங்களுக்கு யாராவது அப்படி தெரிஞ்சுருந்தாங்கன்னா எங்கள் அலுவலகத்துக்கு சொல்லுங்கள். அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஃபில் பண்ணி நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணி, இன்டர்வியூனா சும்மா கூப்பிட்டு பேசி உங்களை த்ரூ பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம மக்களுக்காக செய்யக்கூடியது. நம்ம வந்து செய்ய முடியலன்னு வருத்தப்பட வேணாம். ஆனால் வந்து சில இடத்துல வந்து சொல்கிற விஷயங்களோட கை காட்டி கொடுக்குற விஷயம் கூட செய்கிறத விட பெரிய பலனை கொடுக்கும். அதுக்காவது இதை நீங்கள் பண்ணணுன்றது என்ன தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த திங்கள் ஆண்டாளை பற்றி ஒரு சிறப்பான செய்தியுடன் சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த ஆண்டாளுக்கும், நரசிம்மருக்கும், முருகருக்கும், பழனி திருச்செந்தூருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே, எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆலிஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றி வேல். அற்புத யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மறக்காம மாஸ்க் போடுங்க.